ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும் நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பண் இசைப்பது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். உமது பெயர் எங்கும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் கோவிலாக்கினே. எனினும் இறைப்பணிக்கு ஏற்ற இடங்களையும் புனிதப்படுத்த நீ தவறுவதில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இறைவேண்டனுக்கான இந்த வீட்டை மேன்மை மிகும் உமக்கு அக்களிப்போடு நாங்கள் நேர்ந்தளிக்கின்றோம். இது மெய்யான கோவிலின் மறைவருளை குறித்து காட்டி விண்ணக எருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. கனிவுள்ள கன்னிமரியிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகனின் உடலை உமக்கு என அர்ச்சிக்க பெற்ற கோவிலாக்கி இறைமையின் முழு நிறைவையும் அதில் குடிகொள்ள செய்தி கிறிஸ்து இயேசுவையே தலை சிறந்த மூலைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திரு அவையை புனித நகராகவும் அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிரூட்டப் பெற்ற அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட கோவிலாக அது விளங்க செய்து வருகின்றேன். அங்கு நீர் எல்லாருக்கும் எல்லாமாயிருக்கின்றேன். அங்கேதான் கிறிஸ்துவினுடைய ஒளி முடிவின்றி சுடர் வீசி ஒளிர்கின்றது. ஆகவே தூதர் அதிதூதரோடும் திரளாத வானக தூதர் அணிகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் அறிக்கையிட்டு பாடுவதாவது.